லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்ணாமலை அதிமுக விவகாரத்தை திசை திருப்பதா இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவருடைய அரசு இல்லத்தில் அமலாக்கத்துறை ரெய்டு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் தலைமைச் செயலகத்தில் இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு அதிகாரமயமாக இருக்கக்கூடிய இடத்துல ரைடு நடப்புது அப்படின்றது அது எப்படி புரிஞ்சுக்கிறது? கடந்த 2016 நடந்தப்போ அப்பயும் எதிர்கட்சியாக இருந்த மு க ஸ்டாலின் கடுமையாக எதிர்த்தார். அதை இப்போ அவர் ஆட்சியில் நடக்குது அப்படின்ற பொழுது அது எப்படி பார்க்கிறது? 2016 வந்து தலைமைச் செயலகத்தில் அன்றைய முதலமைச்சர் அது அதிமுக ஆட்சியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த காலகட்டத்தில் அமையர் ஜெயலலிதா அவருக்கு அப்புறம் அந்த காலத்தில் வந்து அதிமுக ஆட்சியில் தலைமைச் செயலாளரான திரு ராம்மோகன் ராவ் அவருடைய அறையில் இது போன்ற சோதனை நடந்தது. வருமான வரித்துறை ஒன்றிய நிறுவனங்களுடைய சோதனை நடைபெற்றது. அன்று அதற்கான கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. கண்டனம் தெரிவித்தது யாருன்னு பார்த்திங்கன்னா அப்புறம் எதிர்க்கட்சியான திமுக அந்த கூட்டணி கட்சிகள் எதிர்க்கட்சிகள் தான் கண்டனம் தெரிவித்தது. எப்படி வந்து ஒரு தலைமைச் செயலகத்தில் ரெய்டு நடத்த முடியும் அப்படின்ட்டு அன்றைய ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஒரு கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணாங்க. இன்று அதே போல் ரெய்டு நடந்திருக்கு. அப்போது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு திமுகவினுடைய அமைப்புச் செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேட்டி கொடுத்தார். அவருடைய கூற்றுப்படி பார்த்தா தலைமைச் செயலகத்தில் இது போன்ற சோதனை நடத்த வேண்டும் என்றால் தலைமைச் செயலாளர் அவரோட ஒப்புதல் பெற வேண்டும், அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெற்றுவிட்டு தான் இந்த மாதிரி சோதனை நடத்த முடியும். அனுமதி பெறவில்லை, அதை மீறி செய்கிறார்கள் அப்படின்னு அப்படின்ற வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கார். அப்போது 2016 இது போன்ற சோதனை வந்து இதே போல் நடந்தது அனுமதி பெறாமல் தலைமைச் செயலாளரோட அலுவலகத்துக்குள்ளேயே ராமோகன் ராவுடைய அறையிலேயே நடந்தது அப்படின்றத கண்டிச்சிங்க நீங்கள். அப்போ இன்று இது போன்ற ஒரு ரெய்டு நடப்பதற்கு அனுமதி இல்லாமல் அப்படி வந்து பண்ணிட முடியுமா? அது அப்படி ஒரு சில அதிகாரிகள் மட்டும் போய் ரெய்டு பண்ணும்போது அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அந்த தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் வந்து என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஏன்னா அதில் ஒரு கிளாரிட்டி இல்லை. அப்போ நீங்கள் அன்று எதிர்த்த நீங்கள் இன்று இது போன்ற சில அதிகாரிகள் மட்டும் வந்து ரெய்டு பண்ண முடியுமா? ஏன்னா நம்ம ஊடகத்தில் பார்க்கக்கூடிய செய்திகளின்படி ஆயுதமேந்திய மத்திய பாதுகாப்பு படை வந்து வந்திருந்தது. அவர்கள் ஆயுதமேந்தி வந்து தலைமைச் செயலகத்துடைய வளாகத்திற்குள்ளே வந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போக முடியாதுன்னு மாநில காவல்துறை அவர்கள் தடுத்து நிறுத்தியதாக செய்திகள் பார்த்தோம். ஆயுதங்களை எடுத்துவிட்டு கொடுத்துக்கொண்டு வந்து அந்த மாதிரி தலைமைச் செயலகத்திற்கு உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லி அதனால் அவர்கள் தடுக்கப்பட்டார்கள். அவர்கள் அந்த வளாகத்திற்குள் மட்டும் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் அந்த அலுவலகங்களுக்கு செல்ல அனுமதிக்காமல் தடுக்கப்பட்டிருக்கார்கள். செந்தில் பாலாஜி வீட்டில் வந்து அதிவிரைவுப்படை வந்து அனுப்பப்பட்டிருக்கு. ஒரு 20-க்கும் மேற்பட்ட அதிவிரைவுப்படையினர் வந்து அங்கே இருக்காங்க அப்படின்னா ஆயுதமேந்திய காவலர்கள் அங்கே இருப்பதற்கான காரணம் என்ன? இன்னொன்று, கரூரில் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தது, அது மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு அப்படி எடுத்துக்கிறதா, இல்லது செந்தில் பாலாஜியை கைது பண்ணுவதற்கான ஒரு ஐடியா இருக்குது? இரண்டுமே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து கரூரில் வந்து சென்ற ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பு நடந்த ரெய்டில் வருமான வரித்துறை சோதனையின் போது வந்து வருமான வரித்துறையின் அதிகாரிகள் மீது சிலர் மீது மேன் ஹேண்டில் அதாவது தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் வாகனங்கள் தாக்கப்பட்டது, செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களால் தாக்கப்பட்டார்கள், அவர்கள் வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்தது. அன்றே இருந்த அங்கே அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி காவல்துறை கண்காணிப்பாளர் என்ன சொல்லியிருந்தாங்க, எங்கள்கிட்ட அனுமதியும் பெறலை, தகவலும் சொல்லாமல் அவர்கள் நேரடியாக சென்றதனால் இந்த அசம்பாவிதம் நேர்ந்தது. தகவல் கொடுத்திருந்தால் உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கும், இந்த சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம்ன்ற பார்வையில் அவர் அந்த கருத்து சொல்லியிருந்தார். அதனால் வந்து இதை மாநில காவல்துறை உதவி நாட வேண்டாம், ஆனால் வந்து இது இந்த சோதனை முயற்சியில் ஈடுபட வேண்டும் அப்படின்ற ஒன்றிய நிறுவனமான வந்து இடி இன்று வந்திருக்கிறது. அமலாக்கத்துறை இடி வந்து அந்த முனைப்போடு வந்திருக்காங்க. அதனால் மாநில குழு காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்க வேண்டாம். ஆயுதமேந்திய மத்திய பாதுகாப்பு படை வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கலாம். அதே போல் வந்து ஒரு கைது நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது ஒருவேளை அவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு அரசியல் ரீதியாக அவர்கள் தொண்டர்கள் மத்தியில் ஆதரவாளர்கள் மத்தியில் வந்து ஒரு எதிர்ப்பு கிளம்பும் பட்சத்தில் மத்திய பாதுகாப்பு படை ஆயுதமேந்திய பாதுகாப்பு படை இருக்கும் பொழுது வந்து ஒரு கொஞ்சம் அவர்களுக்கு இலகுவாக இருக்கும். இந்த சூழலை வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும், அவர்கள் செய்ய வந்த காரியங்களை வந்து எளிதாக செய்ய முடியும் என்ற காரணத்திற்காகவும் கொண்டு வரப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போ அடிப்படையில் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, ஏற்கனவே 10 நாட்களுக்கு முன்பு வருமான வரித்துறை சோதனை நடந்திருக்கு இல்லையா, ஐடி ரெய்டு நடந்திருக்கு. அந்த 10 நாள் கழித்து வந்து திருப்பி அந்த வீட்டில் அமலாக்கத்துறை வருவன்றக்காக யாராவது டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்களா? இல்லை தலைமை செயலகத்தில் தான் வந்து போய் இது போன்ற, அதுவும் குறிப்பாக இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆர் எஸ் பாரதி அவர்களுடைய பேட்டியில் வந்து தெளிவாக சொன்னார். இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் எந்த காரணத்திற்காக இந்த ரெய்டு செய்யப்படுகிறது, இந்த ஆக்ஷன் எடுப்பதற்கான காரணம்,
காரணம் என்பது அந்த அதிமுக காலத்தில் அவர் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த பொழுது சிலருக்கு பணி வாங்கி தருவதாக வந்து அந்த கையூட்டு பெற்றதாக ஒரு குற்றச்சாட்டு, அந்த வழக்கை இப்போ உச்சநீதிமன்றம் போய் மீண்டும் அவருக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்து விசாரணையில் தான் இப்போவும் இருக்கிறது. அது சம்பந்தமான ஒரு சோதனையின் அடிப்படையில் தான் ஐடி டிபார்ட்மெண்ட்டை தொடர்ந்து இன்று அமலாக்கத்துறை வருது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அந்த கோப்புகள் எல்லாம் வந்து இப்போ அவர் இன்னும் இன்றைக்கி தலைமைச் செயலகத்தில் அவரோட அறையிலேயே வச்சிருப்பார் அலுவலகத்தில். இது அடிப்படையில் ஒரு காமன் சென்ஸ் தானே. அப்போ அவர்கள் வந்து இதை தாண்டி மேலும் சில இந்த 2 ஆண்டுகளாக ஒரு அமைச்சராக எரிசக்தித்துறை அமைச்சராக இருக்கிறார். அப்போ அது சம்பந்தமான கோப்புகளும் கிடைக்கலாம். இந்த விசாரணை என்பது வெறும் அந்த முன்பிருந்த இதரோடு சுருக்கி விடாமல் மேலும் அவருக்கு எதிரான சில விஷயங்களை திரட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்தது நமக்கு புலப்படுது. இது வந்து வெறுமனே அந்த போக்குவரத்துறை அமைச்சராக அதிமுக அமைச்சராக இருந்த காலத்தில் அந்த நடந்த அந்த சம்பவத்தின் சம்பந்தம் அது அந்த அது தொடர்பான வழக்கு தொடர்பான விசாரணை மேலாக மட்டும் இது பார்க்க முடியாது. நரேட்டிவ் செட் பண்ண போகிறாங்க. இதுக்கு நிச்சயமாக 2 காரணங்கள். 1, செந்தில் பாலாஜி என்பவருக்கு எதிராக வலுவான ஆதாரங்களை திரட்டி மேலும் சில வழக்குகளை அவர் மீது பாய்ச்சுவதற்கு அவர் மீது தொடுப்பதற்கு ஆன ஒரு ஏற்பாடு. 2, தலைமைச் செயலகத்தில் ஒரு அமைச்சர் அறையில் ரெய்டு அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன மாதிரியான மெசேஜை கன்வே பண்ணுது? இது அந்த அரசுக்கு எதிரான ஒரு ஒரு நேரேட்டிவை செட் பண்ணது இல்லையா? நீங்கள் கேட்டது போல் வந்து இதே சூழலை இப்போ சென்ற அதிமுக ஆட்சியில் ராம்மோகன் ராவுடைய அலுவலக அறையில் வந்து தலைமைச் செயலகத்தில் நடந்தப்போ விமர்சனம் வந்தது. இப்போ ஸ்டாலின் ரியாக்ட் பண்ணியே ஆகணும்ல, தலைமைச் செயலகத்தில் கை வச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்டாலின் ரியாக்ட் பண்ணியே ஆகும். இல்லை, அவர்கள் ஆல்ரெடி வந்து இது எதிர்பார்த்து தான் இருந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். இந்த இடி ரைடு முன்பு இந்த ஐடி ரைட் நடந்தப்போ நம்ம இதே போல் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் உங்ககிட்ட நான் சொன்னேன், நம்மளே எதிர்பார்த்தது என்ன, விரைவில் அமலாக்கத்துறை வந்து கதவுகளை தட்டும், செந்தில் பாலாஜியை டிஸ்டர்ப் செய்யும், கைது வரைக்கும் தேவைப்பட்டால் போகும், அவன் செந்தில் பாலாஜி முடக்கப்படுவார். அவர்களுடைய நோக்கம் சரி, நீங்கள் இதில் வந்து என்னென்னா 2 விஷயம் நான் ஒன்றும் தெளிவுபடுத்திடுறேன். செந்தில் பாலாஜி வந்து ஊழல் செஞ்சாரா செய்யலையா, அவர் நல்லவரா கெட்டவரா, அது பதில் சொல்ல வேண்டிய வேலை எனக்கு இல்லை, அது நம்ம உங்களுக்கும் கிடையாது. ஒரு செய்தியாளராக அவர் தவறு செய்திருந்தால் அவருக்கு சிறைக்கு போகட்டும், ஊழல் செய்திருந்தால் அவருக்கு அது தண்டனை கொடுக்கப்படட்டும், அவர் தேர்தலில் நிற்க முடியாமல் தடுக்கப்படட்டும், இதெல்லாம் வந்து நமக்கு மாற்று கருத்தில் அது யார் ஊழல் செஞ்சாலும், அது விஜயபாஸ்கர் மீது குட்கா ஊழல் செய்தாலும் சரி, அவர் மீது சார்ஜ் ஷீட் போட்டாலும் சரி, இல்லை செந்தில் பாலாஜி வழக்குனாலும் சரி, சட்டம் கடையே செய்யட்டும், யாருக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை. ஊழல் ஒழிப்பதில் நம்ம அதே போல் வந்து மக்கள் வரிப்பணத்தை வந்து ஏமாற்றுபவர்கள் இல்லைனா வந்து இது இல்லீகலாக தவறான முறையில் சொத்து சேர்ப்பவர்கள் அரசியலை பயன்படுத்தி பொது வாழ்வில் சொத்து சேர்ப்பவர்கள் இவர்களை தண்டிப்பதில் நமக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை, நோ செகண்ட் தாட். ஆனால் இந்த நோக்கம் என்பது இந்த ஐடி அதற்கப்புறம் இந்த இடி வருவதுன்ற நோக்கம் என்பது சரியான நோக்கமா, அதுதான் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும். இப்போ இவங்களுடைய அணுகுமுறை குறிப்பாக வந்து ஆர் எஸ் பாரதி முன்வச்ச குற்றச்சாட்டிலேயே மனித உரிமை மீறல் நடக்குது, எங்களை அனுமதிக்கல, செந்தில் பாலாஜி என்ன பண்றாரு எப்படி இருக்காருன்னு விசாரிப்பதற்கு கூட முடியலங்கனால அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கிற பொழுது இவர்களை படையை குவிக்கிறதா இருக்கட்டும், அனுமதி தராமல் இருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கிற பொழுது கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமாக செந்தில் பாலாஜி கைது இன்று இல்லைன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடக்கும் என்று அந்த ஐடி ரெய்டு அவர் மீது வந்து ஒரு அவர் ரெடாரில் ஒன்றிய நிறுவனங்களின் ரெடாரில் அவர் சிக்கும் பொழுதே நாம் வந்து கணித்தது வந்து நிச்சயமாக ஐடி இடி சிபிஐ இதுவரை போகும், சிபிஐ வரை போகுதில் நிச்சயமாக ஐடி அண்ட் இடி அந்த வளையத்துக்குள் இவர் கொண்டு வரப்படுவார், கைது செய்யப்படுவார்ன்ற சந்தேகம் நமக்கு அப்போவே இருந்து. நடக்கும் கைது செய்யப்பட்டால் என்னென்னா நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி என்ற நபர் வெறும் அமைச்சர், திமுகவிற்கு மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாவட்ட செயலாளர் மட்டும் கிடையாது, அவர் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இப்போ கோவை போன்ற மிக முக்கியமான மாவட்டத்திற்கு, தொழில் வர்த்தக ரீதியாக முக்கியமான மாவட்டத்திற்கு திமுகவினுடைய இன்சார்ஜ் அவர் தான் பொறுப்பாளர். நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கூட 196 தொகுதிகளில் அங்கே கார்பரேஷனில் வெற்றி பெற வைத்தது செந்தில் பாலாஜியோடைய தேர்தலில் பாஜக டெபாசிட்டே இல்லாமல் பண்ணார். 1 தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை பாஜகவால் அங்கே கோவையில், அந்த நகர்ப்புற உள்ளாட்சியில் கோயம்புத்தூர் கார்பரேஷன் எலெக்ஷனில். அப்போ அதுபோல் வந்து மேற்கு மாவட்டங்களில் வந்து தொடர்ந்து கவனம் செலுத்தக்கூடியவர், கருவூரில் ஆரம்பித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டு அந்த திமுக பலவீனமாக இருக்கிறதாக சொல்லப்படும் அந்த மேற்கு மாவட்டங்களில் அது வந்து உள்ளாட்சி தேர்தலில் பைத்து போச்சது. ஆனால் ஒரு பொது தேர்தல் என்று வரும் பொழுது ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு சில பலவீனங்கள் அங்கே இருக்கிறது, திமுகவிற்கு அங்கே சில சவால்கள் அதிகமாக இருக்கிறது, அதிமுக மிகவும் பலமாக இருக்கக்கூடிய பகுதியாக அது அறியப்படுது. ஸோ அங்கே வந்து அமைப்பு ரீதியாக திமுகவை வலுப்புற வைப்பதற்கு, அதாவது தேர்தல் ரீதியாக அவர்களுக்கு வேண்டிய பணிகள் எல்லாம் செய்வதற்கு செந்தில் பாலாஜி போன்ற ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன் ப்ளஸ் ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபுட் சோல்ஜர் அவர். நீங்கள் அவர் மீது 1000 குற்றச்சாட்டு விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் வந்து ஒரு இஸ் அன் எக்ஸலன்ட் ஃபுட் சோல்ஜர் அவர்.
நீங்கள் கோ கெட்டர், இதை ஒரு பணியை கொடுத்தால் செய்தி தலைமைக்கு செய்தி முடிக்கக்கூடியவர். அவருடைய தனிப்பட்ட கிரெடென்ஷியல்ஸ்குள்ளே நம்ம போக விரும்பல, அதெல்லாம் வந்து இடி விசாரணையில் தெரிய வரும். ஐடி விசாரணையில் அதற்கு என்ன அவுட்கம் இருக்குது நம்ம அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக உழைப்போடு தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை செவ்வனே செய்யக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு அமைச்சர், அந்த முறையில் வந்து அவர் கைதேர்ந்தவர். அவர் வந்து எல்லா கட்சி, அவர் இருந்த கட்சிகள் எல்லாவற்றிலும் அதிமுகவிலும் சரி திமுகவிலும் சரி அவர் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டவர். அவருக்கு அவருக்கு பணிக்கப்பட்டதை வந்து சிறப்பாக செய்யக்கூடியவர். அப்போது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் பல தொகுதிகளை இந்த மேற்கு மாவட்டங்களில் குறிவைத்து இலங்கக்கூடிய பாஜக, குறிப்பாக கோவை, நீலகிரி, திருப்பூர், கரூர் போன்ற பகுதிகளில் திமுகவை அமைப்பு ரீதியாக வலுப்பெறச் செய்து கொண்டிருப்பவர் வந்து இந்த செந்தில் பாலாஜி. இந்த பாராளுமன்ற தேர்தல் இப்போ நீங்கள் இந்த ரெய்டி நடக்கிறனால இந்த இல்லாமல் விட்டு போயிடும், திமுக வந்து செந்தில் பாலாஜி இல்லைனா ஒன்றுமே பண்ணிடாது அந்த மாதிரிலாம் இல்லை. 2019 எல்லாத்தையுமே ஜெயிச்சாங்க தான் அந்த பகுதியில், தேனியெல்லாம் இந்த பகுதி, இவர் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மேற்கு பகுதியில் இதே செந்தில் பாலாஜி ஒரு பகுதியில் மட்டும்தான், அவர் கரூர் வரவக்குறிச்சி அந்த பகுதியில் மட்டும்தான் பணியாற்றிட்டு இருந்தார். ஆனால் இந்த கோவையெல்லாம் வந்து சிபிஎம் அங்கே வெற்றி பெற்றது, இதே சிபிஐ வந்து திருப்பூரில் வெற்றி பெற்றது, ஈரோட்டில் கணேசமூர்த்தின்னு வந்து அவருடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் தான் நின்றார். நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் கூட்டணி வந்து வலுவாக இருந்து வெற்றி பெற்றார்கள். ஆனால் இந்த இது போன்ற இப்போ ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறது, இது போன்ற அசுர பலத்தோடு வந்து ஒரு திமுக கூட்டணி இலங்கும் போது ஒரு வலுவான வந்து ஒரு ஆர்கனைசர் அங்கே திமுகவிற்கு இருப்பவர் வந்து செந்தில் பாலாஜி. அவரை முடக்குவது என்பது ஒரு திமுக தலைமைக்கு எதிராக பல விஷயங்களை இதன் மூலம் அவர்கள் செய்யக்கூடும். இப்போ ஒரு ஷிண்டேவை கையில் எடுக்க முடியும். பல பேருக்கு வந்து சொல்கிறதே வந்து செந்தில் பாலாஜி ஏக்நாத் ஷிண்டே தமிழ்நாடுவா அப்படின்னு பேசுவாங்க. நான் அதற்குள்ளெல்லாம் நான் போக விரும்பவில்லை. அதெல்லாம் வந்து ரொம்ப ஹேசியத்தோடு ரொம்ப இதெல்லாம் பேச வேண்டிய அந்த ஆருடம் சொல்வது நமக்கு வேலை இல்லை. ஆனால் திமுக தலைமைக்கு எதிராக சில சிக்கல்களை உருவாக்குவதற்கு அதில் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடியவர், அந்த ஆட்சியில் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடியவர், இல்லை முக்கியமாக களப்பணியாற்றக்கூடிய ஒரு அரசியல் அந்த அமைப்பில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு பிரமுகரை எடுத்து அவரை முடக்குவதன் மூலமாக தலைமைக்கு சில சிக்கல்களை உருவாக்குவது எளிது. இதைத்தான் பாஜக தொடர்ந்து செஞ்சிட்ருக்கு. ஒவ்வொரு பிடிஆர் உருவாக்கணும்னு நினச்சாங்க, இப்போ அடுத்து செந்தில் பாலாஜி. ஆமாம், பிடிஆர் என்னென்னா அவர் வந்து இந்த நீங்கள் சிபிஐ ஐடி இடியில் மாட்டக்கூடிய அளவுக்கு அவருக்கு பிரச்சனைகள் இல்லை. அவருக்கு இப்போ செந்தில் பாலாஜி இன்று மாட்டக்கூடிய பிரச்சனைகளையுமே எல்லாமே முன்பு அதிமுகவில் காலத்தில் அவர் அமைச்சராக இருந்த பிரச்சனைகளுக்காக தான் இப்போ வந்து ரெய்டுகள்லாம் நடந்துட்டுருக்கு. திமுக இப்போ இந்த 2 வருஷத்துக்காக கிடையாது, அது போக்குவரத்துறை அமைச்சராக வந்து அதிமுக காலத்தில் இருந்த பிரச்சனைகள் அதெல்லாம். அப்போது நீங்கள் இது வந்து ஒரு அரசியல் ரீதியாக எடுக்கப்படுகிற ஒரு நடவடிக்கையாக தான் பொதுவாக பார்க்கப்படுகிறது. இவர் ஒரு வரலை வந்து நாளைக்கு ஐடி இல்லை இடியில் வந்து இவர் வழக்கு நடத்தி வழக்கு தொடுத்து வழக்கு நடத்தி இவர் வந்து சிறை சென்றால், ஒருவேளை செந்தில் பாலாஜி சிறை சென்றால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லை. ஆனால் அது ஏன் நடக்கவே மாட்டேங்குது? இன்று இப்போது ஆர்எஸ் பாரதி மட்டும் இல்லை, பல்வேறு எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய காரணமே அதுதானே. இடியோட கன்விக்ஷன் ரேட் 0.25%. 2015 22 வரைக்கும் ஒரு 3,100 மேற்பட்ட ரெய்டுகளே நிறுவனங்கள், இந்த ஒன்றிய நிறுவனங்கள் வந்து ரெய்டுகள் நடத்தியிருக்கு, குறிப்பாக இடி நடத்தியிருக்கு. ஆனால் 2005 வரை வந்து யூபிஏ 1 & 2 பீரியடில் பார்த்தீங்கன்னா வெறும் 115 முதல் நடந்தது. சரி, இவ்வளோ நடந்ததுனால நாங்கள் ஒருவேளை பாஜக உடனே மாறுதட்டி கொள்ளலாம், அத்தனை ரெய்டு நடத்துறது இவ்வளோ நீங்கள் நடவடிக்கை எடுக்கல, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறக்காக தான் பிடிக்கிறோம். நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா கன்விக்ஷன் என்னாச்சு? இத்தனை ரெய்டுகள் நடத்தி உங்களுடைய இடியோட கன்விக்ஷன் ரேட் 0.25% வரும்போது தான் அவர்கள் போடுகிற வழக்கில் பல வழக்குகள் வந்து முடிகிறதே இல்லை. முடிந்தால் அது ரெய்டு நடக்கும், அந்த நபர் இருப்பார், அப்புறம் அவருக்கு வந்து நீதிமன்றங்கள் ஏறி இறங்குவதற்கே சரியாக போகும். அப்படித்தான் சஞ்சய் ராவத்துக்கு சிக்கலை உருவாக்கினார்கள், ஏக்நாத் ஷிண்டேக்கு சிக்கலை உருவாக்கி புதிய கட்சி போட்டிக்காக கட்சியை வந்து உடைச்சு தனியாக உருவாக்கிட்டாங்க. பல கட்சிகள் இருந்த நபர்களை வந்து இந்த பக்கம் இழுத்தது, சுவேந்து அதிகாரியை வந்து திரிணாமுலிருந்து அப்படி இழுத்தாங்க, முகுல் ராயை எப்படி இழுத்தாங்க, ஹேமந்த் பிஸ்வா சர்மாவை காங்கிரஸ்லேருந்து எப்படி இழுத்தாங்க, திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து இவர்கள் ரெண்டு பேர்த்து இழுக்கலையா, நாராயண் ராணேவை காங்கிரஸ்லேருந்து மகாராஷ்டிராலேருந்து இந்த பக்கம் இழுக்கலையா, இந்த மாதிரி பல்வேறு நபர்கள் மீது வழக்கு இருக்குபவர்கள் எல்லாவற்றையும் எல்லாரையும் தேடி தேடி அவர்கள் மீது வழக்குகள் ஏவப்படுது. இவர்களெல்லாம் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தா அந்த நாடு உங்களை கொண்டாடாதா? ஆனால் அதை செய்யாமல் ஏன் வந்து நீங்கள் போய் திருப்பி திருப்பியும் ரெய்டு பண்ணுறீங்க, அதோட நிறுத்திடுறீங்க, அப்புறம் அவர் ஒன்று அது கட்சி மாறிட்டார்னா நல்லவராயிடுறது. அந்த ரெய்டுகள்லாம் ஒன்றும் நடக்கிறது இல்லை, அந்த கேஸும் வர்றதில்ல, கேஸை முடிக்கிறது இல்லை, ஆனால் குறைந்தபட்சம் அப்படியே கிடப்பில் போட்டுடுறாங்க. அப்போ அரசியல் ரீதியாக இந்த நிறுவனங்கள் பயன்படுத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு பரவலாக மக்கள் மன்றத்திலே போய் சேர்ந்துச்சு. பாஜக ஆட்சியில் இந்த கடந்த 9 ஆண்டுகளாக பரவலாக இந்த இடி ஐடி சிபிஐ 3 நிறுவனங்களும் பாஜகவினுடைய அரசியல் ஆதாயத்திற்கு, அரசியல் அடுத்த கட்டமாக அரசியல் நகர்வுகளுக்கு பயன்படுத்தப்படுகிற நிறுவனங்களாக மட்டும் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதை நான் எந்த சந்தேகமும் இல்லாமல் சொல்கிறேன். அப்படி தான் அவங்களோட செயல்பாடே இருக்குது. அந்த பின்புலத்தில் நீங்கள் உண்மையிலேயே ஒரு ரெய்டு நடத்தினா கூட சந்தேகம் மக்களுக்கு வந்துடுது.
இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி மேலே ரெய்டு நடத்துறீங்க, அதிமுக காலத்தில் அவர் செய்ததாக ஊழல் செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு வருது, வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி விட்டார் ஒரு குற்றச்சாட்டு வருது, அதற்காக ரெய்டு நடத்துறீங்க. ஆனால் மக்கள் மன்றத்தில் இந்த ரெய்டுனால என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? பத்து நாளுக்கு முன்னாடி ரெய்டு நடத்த ஒரு நபர் வந்து பதினோராவது நாள் அவரோட அலுவலகத்தில் தலைமைச் செயலகத்தில் வந்து எல்லா கோப்புகளை வச்சுட்டு இருப்பாரா? ஒரு ஒன்றிய நிறுவனம் அவருக்கு நமக்கு தெரிஞ்சது இடி அடுத்தது வரும்னு தெரிஞ்ச நமக்கு நம்மளால் கண்காணிக்கிது கணிக்க முடியும் அப்படின்னா, ஒரு அமைச்சராக இருந்தவர் ஏற்கனவே இடி வளையத்தில் சிக்கலில் வேறொரு வழக்கில் இருக்கக்கூடியவருக்கு இந்த தெரியாதா? இந்த விஷயம்லாம் அவர் அங்கே தான் வச்சுருப்பாரா? இதில் இடி வந்து தி கிரியேட்டிங் ஒரு நரேட்டிவ், அவ்வளோதான். தலைமைச் செயலகத்தில் நீங்கள் பெரிதாக வந்து அதிமுகவை பற்றி என்னென்ன விமர்சனம் பண்ணீங்களா? இப்போ பாருங்கள், இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து அதான் வரப்போகுது. ராமோகன் ராவ் அலுவலகத்தில் ரெய்டு நடந்தப்போ குய்யோ முயன் குதிச்சிங்களே, இன்று உங்களோட அமைச்சரோட அலுவலகத்தில் ஸ்டாலின் அறையிலிருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய அறை டிஸ்டன்ஸ் கூட போட்டாலும் போடுவாங்க, இந்த இடத்துல ரெய்டு நடந்திருக்கு, இதற்கு நீங்கள் பதில் என்னன்றது கட்டாயம் அந்த விமர்சனம் வரும். நிறைய விஷயங்களை பிறந்துட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.